ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அந்த குறைந்தபட்சம் அந்த அளவுக்காவது ஒப்புதல் வாங்கின பிறகுதான் நம்ம பஞ்சசஸ்காரம் பண்ணலாம். நீங்க பண்ணக்கூடாது. ஆமா, கண்டிப்பா அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் நம்ம. ஏன்னா நம்ம என்ன ஆகும்னா, நம்ம அவங்களுக்கு தெரியாம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன ஆகும்னா, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம இவரை இவர் நம்ம ஏமாத்துறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் வந்து அவங்களுக்கு பதிஞ்சிடும். அப்புறம் நம்ம எது பண்ணாலுமே தப்பாயிடும். இவர் வந்து இவருடைய நன்மையே பாத்துக்கிறாரு, பொது நன்மையை பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற எண்ணம் வந்துடும். அதனால எதுவுமே நம்ம பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாத்துலயுமே நாமும் கொஞ்சம் பொறுமையா பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த அடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு வரணும்னா, ஏதோ ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்கள பிடிச்சிதான் நம்ம கொண்டு வரணும். தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அவங்க சண்டை போடுறாங்களே அப்படின்னு பார்த்து பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சுட்டு இல்லை, இந்த அளவுக்கு ஒப்புதல் வாங்கிக்கணும். நாம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணா நாங்க இருக்கிற இடத்துல இதை வச்சுக்க முடியாது, நீ வேணா தனியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, அந்த மாதிரி புரிய வச்சுதான். குலதெய்வம், குலதெய்வம்னா நமக்கு ரங்கநாதர் தான் குலதெய்வம். அதுக்கு முன்னாடி இருந்த குலதெய்வம்லாம் அந்த குலதெய்வம்லாம் நீங்க சொல்லிவிடும். நம்ம பார்த்து இனிமே நான் உனக்கு குலதெய்வம் இல்லை, ரங்கநாதர் தான் உனக்கு குலதெய்வம், நீ வைஷ்ணவன் ஆகிட்ட அப்படின்னு அந்த குலதெய்வமே நம்ம பார்த்து சொல்லிடும். அதனால எந்த குலதெய்வத்தையும் நம்ம தனியா போய் சேவிக்கணும்னு அவசியம். ரங்கநாதரை சேவிச்சா எல்லா குலதெய்வமும் அதுல அடக்கும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.